வரான் ஆடி வரான் இடுமன் சாமி, காபடியும் தூக்கி வரான் இடுமன் சாமி. அன்பான உள்ளங்களே, நம்முடைய இந்த கண்ணன் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேனல் பக்தி மற்றும் கோயில்களை பற்றிய விவரங்களை தருவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கம். எனவே இதை போன்ற வீடியோக்களை நம்முடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கவும். நமது இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்த்து லைக் செய்வதன் மூலம் நீங்கள் எங்களுக்கு அளிக்கும் ஊக்கம் நாங்கள் மேலும் வளர வழி செய்வதாகும். எனவே நமது வீடியோக்களை லைக் மற்றும் ஷேர் செய்யவும், நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் இனிவரும் வீடியோக்களில் நீங்கள் விரும்பும் சுவாரஸ்யமான ஆத்மார்த்தமான நிகழ்ச்சிகளை காணலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இன்று நாம் பார்க்க போகும் கோவில் சிக்கல் சிங்கார வேலன் கோயில் என்பது முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் பிரபலமான இந்து கோயில்களில் ஒன்றாகும். இது தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் அருகே உள்ள சிக்கல் கிராமத்தில் அமைந்துள்ளது. இந்த இடம் ஒரு காலத்தில் மல்லிகை வனமாக இருந்ததாகவும், அதன் இனிமையான வாசனை காரணமாக இந்து புராணங்களில் உள்ள அரை மனித தெய்வமான காமதேனு இங்கு வசிக்கிறார் என்றும் இந்து புராணங்களில் நம்பப்படுகிறது. பழனிமலை முருகன் முருகன் கடம்பன் பரங்குன்றம் அழகன் அழகன் அவன் தான் கணிகை மலை தலைவன் தலைவன் தகப்பன் பேரகத்தின் இறைவன் இறைவன் படையோ ஆறினையும் பார்த்திடவே வந்தோம் ஐயா. ஆறெழுத்தை ஓதி ஓதி வந்தோம் ஐயா, தங்கமில்லாம அழகு சுற்றி வந்தோம் ஐயா, அழகழகாய் தேரிழுத்து வந்தோம் ஐயா. சிவன், நவநீதேஸ்வரர் மற்றும் விஷ்ணு, வேணி பெருமான் ஆகிய இரு தெய்வங்களையும் ஒரே வளாகத்தில் கொண்ட சிவன் மற்றும் விஷ்ணு இருவரும் வழிபடும் அரிய கோவில்களில் சிக்கல் சிங்கார வேலன் கோயிலும் ஒன்றாகும். இந்த கோயில் சிக்கல் நவநீதேஸ்வரர் கோயில் வளாகத்திற்குள் உள்ளது. இங்குள்ள முக்கிய தெய்வம் சிவன். திருவாரூர் புராணத்துடன் தொடர்புடைய முச்சுகுந்த சோழனால் இக்கோயில் கட்டப்பட்டது. தேசமெச்சும் பூசம் காண வந்தோம் ஐயா, பேசும் தெய்வம் ஆசி கேட்டு வந்தோம் ஐயா, வாசமலர் மாலை கட்டி வந்தோம் ஐயா, வாசலெங்கும் தீபம் ஏற்றி வைத்தோம் ஐயா. அழகர் மலை சிறுவன் சிறுவன் குறும்பன் அவ்வை சொல்லும் தமிழன் அமுதன் அவன்தான் அலைக்கடலும் கழுவும் குழகன் செந்து தலைமுறையும் குமரன் குமரன் அவன்தான் வேண்டிடவே வேலெடுத்து வந்தோம் ஐயா. வேலிருக்கும் குன்று தோறும் சென்றோம் ஐயா, மருதமலை கோவிலுக்கும் சென்றோம் ஐயா. ஒரு காலத்தில் தெய்வீக பசுதெய்வமான சுரபி என்றும் அழைக்கப்படும் காமதேனு தேவி இந்த குறிப்பிட்ட இடத்தில் வசித்து வந்தார். ஒரு துரதிருஷ்டவசமான நாள் சிவபெருமான் காமதேனுவை இறைச்சி உண்பதற்காக சபித்தார். தன் பாவங்களிலிருந்து விடுபட காமதேனு கோயிலின் புனித நீரில் குளித்தாள். பின்னர் அவள் பிரசாதமாக பயன்படுத்திய பால் பார்க்குளம் எனப்படும் பால் குளமாக மாறியது. மேலும் இந்த குளத்தில்தான் வசிஷ்டர் பர்குளத்தில் இருந்து வெண்ணெய் கொண்டு லிங்கம் செய்து பூஜை செய்ததாக நம்பப்படுகிறது. காலடியில் ஏற்கவரான் கடம்பன் சாமி, சலவி தெரிக்க சடைகள் தெரிக்க பதைகள் தெரிக்க தடைகள் முறுக்க புருவம் எழுந்து வரான் கடம்பன்.
ஆரம்ப மணக்க கருணை கிழக்க கதம்ப மணக்க கழுப்பில் இருக்க மந்திரம் ஒழிக்க மணியம் ஒழிக்க மகிழ்ந்து வர்றான் கடம்ப சிந்து கவி பாட்டு கேட்க கந்தசாமி வாரா மாசம் தையில் பூசம் பார்க்க முருகன் சாமி வாரா சிந்து கவி பாட்டு கேட்க கந்தசாமி வாரா மாசம் தையில் பூசம் பார்க்க முருகன் சாமி வாரா கந்தசாமி கந்த கடம்பன் சாமி முத்துசாமி எங்க முருகன் சாமி வெற்றி வேல் வீரவேல் சுத்தி வரும் சூரவேல் காக்கும் வேல் கனகவேல் கந்தன் கை அவயவே விழா முடிவில் அவரால் லிங்கத்தை அசைக்க முடியவில்லை. சிக்கிய லிங்கம் கோயிலுக்கு அதன் பெயரை வழங்கியது சிக்கல் சிங்காரவேலர் கோயில். சிக்கல் என்றால் சிக்கிக் கொள்வது. காட்சி தரான் கடம்பன் சாமி காலடியில் ஏற்கவரான் கடம்பன் சாமி சலங்கு தெரிக்க சடைகள் தெரிக்க படைகள் தெரிக்க தடைகள் நொறுக்க புஜங்க குடைக்க பூர்வம் குடிக்க எழுந்து வர்றான் கடம்ப கடம்ப மணக்க கருணை கிழக்க கதம்ப மணக்க கழுத்தில் இருக்க மந்திரம் ஒழிக்க மணியம் ஒழிக்க. மற்றொரு கதை, முருகன் தனது ஆயுதமான வேல் தனது தாய் கொற்றவை தேவியிடம் இருந்து பெற்றார். இது இந்து சக்தியின் தெய்வமான பார்வதியுடன் அடையாளம் காணப்படலாம். சூரபத்மன் என்ற அரக்கனை கொல்வதற்காக கொற்றவை தேவி முருகப்பெருமானுக்கு வேள்வியை கொடுத்தாள். சூரபத்மன் என்ற அரக்கனை கொன்றது சூரசம்ஹாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் இது கோயிலில் அனுசரிக்கப்படும் ஒரு முக்கியமான திருவிழாவாகும். முருகன் சிலை உண்மையில் வியர்க்கிறது என்கிறார்கள். காவடியும் தூக்கி வரா இருப்பன் சாமி ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயா. அன்பான உள்ளங்களே, நமது இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவினால் உங்கள் மனம் மற்றும் ஆன்மா மகிழ்ச்சி அடைந்து இருந்தால் எங்கள் வீடியோக்கு ஒரு லைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் இதை போன்ற பயன் உள்ள ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு உள்ளங்களே, கவனமாக இருங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வாழ்க வளமுடன். வந்தோம் ஐயா பழனிமலை முருகன் முருகன் பரம்பன் பரங்குன்றம் அழகன் அழகன்.